உங்க பேர் தானே வத்சலா? ஆமா. நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி. உங்க வீட்டுக்காரர்? எட்டாவது வரைக்கும். ஆக பிஎஸ்சி வரைக்கும் படிச்ச நீங்க எட்டாவது படிச்சவர் எப்படி கல்யாணம் பண்ணீங்க? எங்க அப்பா தான் கல்யாணம் பண்ணி வச்சாரு. ஆக இந்த கல்யாணத்துல உங்களுக்கு விருப்பம் இல்ல? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். விருப்பம் இல்லாமல அவங்க ஒரு குழந்தைக்கு தாயா இருக்காங்க, சட்டப்படி தப்பு. எது விசாரணை பண்ணிட்டு இருக்கும் போது குறுக்க பேசுறது தப்புங்கிறேன் யுவர் ஆனர். எஸ் ப்ரொசீட். தேங்க்யூ. உங்க புருஷன் மேல உங்களுக்கு பிரியம் அதிகம். ஆமா. உங்க வீட்டுக்காரர் நீங்க கடைசி எப்ப பாத்தீங்க? போன வாரம் எங்க வீட்டுக்கு வந்துட்டு போனாரு. உங்களை கூட்டி போக வந்திருந்தாரா? இல்ல. பின்ன என்ன வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் குழந்தைய ஏண்டி அடிச்சு என்ன அடிச்சாரு? ஆக நீங்க குழந்தைய அடிச்சீங்க. ஆமா. நோட்டீஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். கடைசியா உங்க குழந்தைய நீங்க எங்க பாத்தீங்க? அவ படிக்கிற கான்வென்ட்ல. எதுக்கு போனீங்க? அவங்க அப்பாவோட சேர உதவி பண்ணும்படி குழந்தை கிட்ட சொல்ல போன. அப்பவும் குழந்தை மேல உள்ள பிரியத்துல நீங்க போகல, அப்பா கிட்ட தூது போக சொல்லத்தான் போனீங்க. அத அந்த குழந்தை கேட்கல, அதனால நீங்க குழந்தைய அடிச்சீங்க. ஆமா. புருஷனோட சேர்ந்து வாழ, உங்க குழந்தை உங்களுக்கு உதவி செய்யல. அது இருந்தும் ஒண்ணுதான் இல்லாததும் ஒண்ணுதான் உங்களுக்கு ஒரு விரக்தி வந்தது. அந்த விரக்தியில குழந்தைய நீங்க கொன்னுட்டீங்க. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். ஒரு அல்ப விஷயத்துக்காக எந்த தாயாவது தான் பெற்ற குழந்தைய கொலை செய்வாளா? யுவர் ஆனர், தானே பெற்ற எட்டு குழந்தைகளையும் கிணத்துல தள்ளி கொலை செய்த நல்லத்தங்காலம் ஒரு தாய் தான். இந்த வழக்குல அந்த குழந்தைய இந்த மாதம் கொலை செய்தாங்கிறதுக்கு நிறைய சாட்சியங்கள் இருக்கு. அதை விசாரிக்க கோர்ட்டினுடைய அனுமதியை வேண்டுகிறேன். பர்மிஷன் கிராண்டட். தேங்க்யூ. உன் பேர் என்னப்பா? முத்தினுங்க. என்ன தொழில்? கடல்ல மீன் பிடிக்கிறதுங்க. இந்த டிரஸ் வளையல் ஷூ எல்லாத்தையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீ தானே எடுத்துட்டு வந்து? ஆமா, நான் தான் கொடுத்தேன். எங்க இருந்து எடுத்தேன்? கடல்ல மீன் பிடிச்சிட்டு வரும்போது கரையில இருந்துச்சு, கொண்டாந்து. சரி, கரையில ஒதுங்கி இருந்தது. அங்க குழந்தை இருந்துதான் தண்ணியா? தேனுங்க. பக்கத்துல ஒரு சுழல் இருந்தது, அதுல குழந்தை மாட்டி செத்துருக்குமோ நினைச்சு துணியை கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துட்டேங்க. சரி, நீ போகலாம். தண்டனை அவங்களையாவது நீ பாத்திருக்கியா? எதிர் வீட்டுல கூடி இருந்தாங்க. இப்ப அவங்க எங்க இருக்காங்க? இப்ப எங்க வீட்டுல இருக்காங்க. ஏன் அவங்க அங்க இருக்காங்கன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? நான் சொல்லட்டுமா? உங்க புருஷனுக்கு அந்த பொண்ணுக்கும் தொடர்பு இருக்குன்னு நீங்க நினைச்சீங்க, உண்டா இல்லையா? ஆமா. அந்த தொடர்பு நீங்க கண்ணால பாத்தீங்களா? இல்ல. பார்க்காம எப்படி நினைச்சீங்க? இருக்கும்போது யோகிச்சு. அப்பா கண்ணால பார்க்கலனால யூகிக்கலாம், அப்படித்தானே? யுவர் ஆனர், யுகத்தின் அடிப்படையில் குற்றம் சாட்டக்கூடாதுன்னு எதிர்த்தரப்பு வக்கீல் சொன்னார். ஆனா அவங்க கட்சிக்காரி அதே யுகத்தால சாரதா மேல பழிய போட சாரதாவுக்கு ஊருக்குள்ள இருந்த மரியாதையும் போயிடுச்சு, நடக்கிற இந்த கல்யாண நிச்சயதார்த்தமும் நின்னுடுச்சு. யுவர் ஆனர், உயிரை கொள்றது மட்டும் கொலை இல்ல, உணர்ச்சிகளை கொள்றதும் கொலைதான். இப்படி யுகத்தின் அடிப்படையில எத்தனையோ பேர் உணர்ச்சிகளை கொண்ட இவங்களுக்கு தனக்கு விருப்பம் இல்லாத, தனக்கு உதவி செய்யாத தான் குழந்தைய கொள்றது பெரிய விஷயம் இல்ல. அந்த குழந்தை கொல்லப்பட்டதுக்கு கண்ணால் கண்ட சாட்சியங்கள் இல்லைனாலும் சந்தர்ப்ப சாட்சியங்கள் இருக்கு. யுவர் ஆனர், இவங்களுக்கு தண்டனை அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஜட்ஜ்மென்ட் ரிசர்வ். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் என்னை சேரும். ஐயா வக்கீல், கொஞ்சம் நில்லுங்க. உங்க அண்ணன் பொண்ணு மேல என் மருமக அநியாயமா பழி சுமத்தினான்னு காத்திருந்து கழி தருத்துட்டீங்களே. ஏமா, வீட்டை பூட்டிக்கிட்டு உங்களை வீதியில நிக்க வச்சு வேடிக்கை பார்த்தவங்களுக்கா பறிஞ்சு பேசுறீங்க? ஐயா, என்ன வெறுத்தாலும் மறுத்தாலும் அவ எனக்கு மருமக மருமக தான், நான் அவளுக்கு மாமியார் மாமியார் தான். அன்னைக்கே இவங்க அண்ணன் பொண்ண நெருப்புன்னு நினைச்சு ஒதுங்கி போயிருந்தா அது நேத்து போயிருக்கும். உள்ள வந்து ஊதி ஊதி எரிய வச்சுட்டால இப்ப என் குடும்பமே கொலைஞ்சு போயிடுச்சு. ஐயா, நீங்க நல்லா இருப்பீங்களா? உங்க குடும்பம் வரப்படுமா? அப்படிலாம் இல்லம்மா. அம்மா, இவர் அவர் கடமையை செஞ்சாரு. அபாண்டத்தை போக்குறதுக்காக அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க செஞ்சாங்க. இதுல நம்ம தப்பு இருக்கு. ஒரு குழந்தைக்கு தகப்பங்கிற முறையிலையும் ஒரு பொண்ணுக்கு புருஷங்கிற முறையிலையும் எனக்கு சில பொறுப்புகள் இருக்கு. அதை நான் செஞ்சே தீர்வு.